சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாராக இருந்தான். ரொம்ப தூரம் போக போகிறான், திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்ககிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிவிட்டு எழுந்திரிச்சான். அவ்வளோதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராமல் இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம் என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்தில் இப்படி குருக்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சதில்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல, நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல, நீண்ட பயணம் போக போறேன், ஞாபகமா ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீங்க ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான், அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென், இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்திலையும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்யறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம் தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான், அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. சென் மார்க்கத்தை பத்தி ஓஷோ என்ன சொல்றார் தெரியுமா, காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பாக்குறீங்கன்னாரு அவரு, நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பாக்குறேன்னாரு இவரு. நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேத்திக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தன் வந்தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் குரு. எனக்கு ஞான தெளிவு வேணும், அதுக்கு உங்க உபதேசம் எனக்கு தேவைன்னா. உபதேசம் வேணும்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா உன்னை தயார்படுத்திக்கணும் என்னார். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலான்னார். அவ்வளவுதானே சரின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு வந்தான். அவன் அங்க வந்து சேர்ந்த சமயத்துல அந்த ஆசிரமத்தின் மண் தரைய ஒரு வேலைக்காரன் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மண் தரையிலிருந்து எழுந்த புழுதி அதிகமா இருந்தது, அது காத்துல கலந்தது, சீடனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது, ஒரே புழுதி மயம். சீடனுக்கு கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரன அடிக்கிறதுக்காக கைய வாங்கிட்டு போனான். அவன் ஓடி போய் குரு கிட்ட சொல்லிவிட்டான், குருவே உங்க உத்தரவுப்படிதான் நான் தரையை சுத்தம் பண்ணேன், ஆனா அந்த ஆள் என்ன அடிக்க வர்றான் அப்படின்னான். குரு பார்த்தார், அந்த சீடனை கூப்பிட்டார், இத பாருப்பா, உன்னுடைய எண்ணங்கள்ல பாம்பு புகுந்துட்டுது, அதையெல்லாம் விரட்டி அடிச்சு விட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு விட்டார். சீடன் யோசனை பண்ணான், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்ற சமயத்தில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா, குரு கட்டளைப்படி தரையை பெருக்கினான். அப்புறம் அந்த புழுதியை எடுத்து வேணும்னே அந்த சீடன் மேலே தூவினான். அவ்வளவுதான், சீடனுக்கு மகாகவும் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை பிடிச்சி கண்ணாப்பினான்னு திட்டிவிட்டான். வேலைக்காரன் குரு கிட்ட ஓடனான், ஐயா அந்த ஆளு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் அப்படின்னா. குரு பார்த்தார், ஓ அப்படியா,
அப்படின்னா இந்த தடவை பாம்புகள் கிடையாது, இப்போ அவன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது நாய், அதை விரட்டி அடிச்சு விட்டு இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவனை வரச்சொல், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சீடன் திரும்பி போயிட்டான், ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்றப்போ என்ன செய்யணுங்கிறத அந்த வேலைக்காரங்கிட்ட குரு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அது பிரகாரமே அவன் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கூட்டி பெருக்கின புழுதியெல்லாம் ஒரு வாளி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அந்த சீடன் தலையில் ஊற்றினான். இவ்வளவு செஞ்சும் இந்த தடவை அவனுக்கு கோபமே வரல, அதுக்கு பதிலாக அவனை பார்த்து நன்றின்னான். எதுக்கு நன்றி தெரியுமா, எதையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும் குணத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்ததுக்காக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த குரு ஓடி வந்தார், இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். இனிமே நான் உனக்கு உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுதி உனக்கு வந்துட்டதுன்னார். இதிலிருந்து என்ன தெரியுது, ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி நமக்கு தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். இந்த காலத்தில் ஒரு குரு, அவரை தேடி ஒருத்தன் வந்தான். குரு அவனை நிமிந்து பார்த்துட்டு சொன்னார், நீ முதல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாடினார். இவன் அவரை நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், குருவே நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதே சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே அப்படின்னு. மனுநீதி சோழன் வரலாறு நமக்கு தெரியும். அது மாதிரி நீதி தவறாத ஆட்சியாளர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஹசரத் உமர் பின் கத்தாப் அப்படின்னு ஒருத்தர், இஸ்லாத்தின் இரண்டாவது கலீஃபா இவர். அவருடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த மன்னருக்கு ஒரு மகன், அவர் பேரு அபு ஷஹ்மா. அந்த மிசர் நாட்டு கவர்னர் அமர் பின் ஆஸ், அந்த மன்னருடைய மகன் கவர்னர் அவர்களுடைய கவனிப்புல இருந்தார். அந்த சமயத்துல ஒரு நாள் அவர் மதுபானா இருந்தனர், கவர்னருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு தர்மசகலமா போட்டுது. அவர் செஞ்சது மன்னருடைய மகன். கவர்னர் யோசனை பண்ணார், அவர் மெதுவா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார், அதிகமா அவரை கஷ்டப்படுத்தாம ஒரு சின்ன தண்டனை கொடுத்து பிரச்சனையை தீர்த்துட்டார். ஏதோ பேருக்கு ஒரு தண்டனை, அவ்வளவுதான். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, தன்னுடைய மகன்கிறதுனால கவர்னர் லேசான தண்டனையோட விட்டுட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே கவர்னருக்கு தகவல் அனுப்பினார், அமர் பின் ஆஸ் அவர்களே, என்னுடைய மகன் மதுபானா இருந்து இருக்கிறான், அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே தண்டனை கொடுத்திருக்கீங்க, கலீஃபாவின் மகன்கிற காரணத்தினால குறைவான தண்டனையை கொடுத்ததாக கேள்விப்படுறேன், இது ஷரியத்தின்படி மாபெரும் குற்றம், உங்களுடைய நடத்தையும் மன்னிக்க கூடியதல்ல. இந்த கடிதம் கண்ட உடனே மகன் அபு ஷஹ்மாவை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அப்படின்னு கடிதம் எழுதினார். அதை பார்த்தார் கவர்னர், உடனே கலீஃபாவின் மகனை மதீனாவுக்கு அனுப்பி வச்சார். மன்னர் முன்னாடி நீதி விசாரணை நடக்குது, தன்னுடைய மகனுக்கு சவுக்கடி வழங்கும்படியா உத்தரவிடுறார் ஹசரத் உமர் பின் கத்தாப். தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கூடியிருந்தவர்கள்லாம் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த வேண்டுகோளை வந்து மன்னர் ஏத்துக்கல. நீதியின் முன்னால் தந்தை மகன் அன்பு நேசம் உறவு இந்த முறைகளை எல்லாம் கவனிக்க முடியாது, குற்றம் செஞ்சவர் தண்டிக்கப்பட வேண்டியவர், அவர் யாரா இருந்தாலும் சரி அப்படின்னாராம். எல்லா ஆட்சியாளர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இது. அவர் ஒரு நாள் தன்னுடைய அரசாங்க கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல அவரை பார்க்க ஒரு பெரிய மனிதர் வந்தார். இவர் தன்னுடைய சொந்த வேலை காரணமா வந்திருக்கிறார் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே அது வரைக்கும் எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்கை அணைச்சுட்டு இன்னொரு விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டாராம். இந்த செயலுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இதுக்கு அவரு சொன்னார், ஐயா நீங்க வந்த போது இங்க எரிஞ்சுகிட்டு இருந்தது அரசாங்க விளக்கு, இப்ப எரியறது சொந்த விளக்கு, சொந்த விஷயங்களை பேசுறப்போ அரசாங்க பணத்தை செலவு பண்ணப்படாது, அதனாலதான் விளக்கம் மாத்தனே அப்படின்னாராம். இப்படி எல்லாம் பல பேர் இந்த உலகத்துல இருந்திருக்கிறாங்க, ஆனா இப்ப எல்லாம் பல பேர் அப்படி இருக்கிறது இல்ல. ஒருத்தர் அப்படிதான் அரசாங்க விஷயங்களை பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சமயத்துல ஒரு பெரிய தொழில் அதிபர் அவரை பார்க்க வந்திருக்கிறார். இவரு சடார்னு எழுந்திருச்சு எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்க அணைச்சுட்டார். எங்கும் ஒரே இருட்டு, ஏன் விளக்க அணைச்சுட்டீங்கன்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இங்க நடக்கிறது மத்தவங்க கண்ணுல பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் விளக்க அணைச்சேன், நீங்க கொண்டு வந்திருக்கிறத அப்படி ஒரு ஓரமா வச்சுட்டு போடுங்க, அதுக்கப்புறமா விளக்க போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாராம் இவர். ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு, அம்மா என்ன தூக்கிக்க. உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க, இடது பக்கம். பொதுவா குழந்தைய தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் இடுப்புல வச்சுக்கிறது இல்ல, விவரம் தெரியாத சில ஆம்பளைகள் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையறது உண்டு. ரொம்ப காலமாவே குழந்தைகளை வந்து இடுப்புல இடது பக்கமா வச்சிருக்கிற பழக்கம் தான் இருந்து வந்திருக்குது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா, அப்படி இருந்தாதான் குழந்தை சொல்றத குழந்தை நினைக்கிறத தாயினால நல்லா உணர முடியுதான். இடது பகுதி ஆட்சி பண்றது குறிப்பா காதின் தலைமையாக இருக்கிறது வலது பக்கம்தான். அதனால தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ அது என்ன கேக்குதுங்கிறத சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம்
அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்றாங்க. இதனால என்ன ஆகுதான், தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான், குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமா. அது மட்டும் இல்ல, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இடுப்புல சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்ப குழந்தை உணர்தான். 9 மாதத்துக்கும் அதிகமா இருந்த இடம் இல்லையா, அதனால அவளை பத்தி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது பக்கமா தான் தீட்டப்பட்டிருக்குது. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வலது கையை தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கிறது தெரியுது. இப்படி எல்லாம் இருந்தா கூட இன்னைக்கு நம்மள 10ல் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது இடது கை பழக்கம். ஆனாலும் 2 கைகளும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போ வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துற தலைமையகம் தலையின் பின்புறம் பிடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில 2 பக்கங்கள்லயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்றது. எத்தனையோ மேதைகள் இடது கை பழக்கம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க மேதை பெஞ்சமின் பிராங்கலின், இத்தாலிய ஓவியர் லியோனார்டோ டாவின்சி, இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. காலங்காலமா இயல்பாவே இடது கை பழக்கம் இருந்து வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்போ வலது கை எப்போ இடது கைய வென்றது ஜெயிச்சது அப்படிங்கிற விவரம் இன்னமும் யாருக்குமே புரியல, ஆய்வாளர்களுக்கும் புரியல, அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து இடது பக்கமா தான் சுத்துது. வானத்துல இருக்கிற வெள்ளி வீதி, அப்புறம் அணுவுல இருக்கிற துணுக்குகள், உடம்புல இருக்கிற அமினோ அமிலம், இப்படி எல்லாமே இடதுபுறமா தான் இயங்கிட்டு இருக்குது. இவ்வளவு செய்திகள் இடது கைக்கு ஆதரவா இருக்கிறப்போ அது எப்படி வலது கை கிட்ட ஏமாந்தது அப்படிங்கிற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையா. இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையா தான் இருக்குதான். இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால இப்ப எல்லாம் வலது கைக்கு தான் மரியாதை அதிகமா போச்சு. ஒரு ஆசாமி இடது கையில கட்டுப்போட்டு வந்தானா, கையில என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறாரு ஒருத்தர். ஒரு இயந்திரத்தை பிரிச்சு ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை ஓட விட்டு பாக்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டது, அதுதான் கட்டு அப்படின்னு இருக்கான். நல்ல வேலை வலது கை மாட்டியிருந்தா உன்னால சாப்பிட கூட கஷ்டமா போயிருக்குமே என்னார் அவர். இதுக்கு அவன் சொன்னானா, முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்க இருந்தது, நான் தான் உடனே புத்திசாலித்தனமா அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின்னு இருக்கான். இவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க. இந்த வலது கை இடது கைங்கிறத பத்தி அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கை சுத்தமா இருக்கணும், இது வாழ்க்கைக்கு முக்கியம். உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால இந்த இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் எது எப்படி இருந்தாலும் அது ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது இல்ல. அதனால வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது ஒரு இடைஞ்சலா இருக்கிறது இல்ல. நாம நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்குவோம், மனசையும் புரிஞ்சுக்குவோம், அப்படி புரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவோம். ஒரு இளைஞன் வசதியான குடும்பம், அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல, வாழவே பிடிக்கல, எல்லாம் வெறுத்து போச்சு, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணா ஒரு குருவை தேடிட்டு போனான். அவர்கிட்ட தான் வந்த விவரத்தை சொல்லி ஏதாவது வழி சொல்லுங்க சுவாமின்னு கேட்டான். அவரு பார்த்தார், சரி அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு, எவ்வளவு படிச்சிருக்கிற, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டார். சுவாமி, நான் ஒழுங்கா படிக்கல, எதுவும் தெரியாது, ஆனா உன்னு கொஞ்சம் சதுரங்கம் ஆட தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். குரு கொஞ்சம் யோசனை பண்ணார். பக்கத்துல இருந்த ஒரு சீடனை கூப்பிட்டார். அவங்கிட்ட ஒரு பேரை சொல்லி, நீ உடனே போய் அந்த பிக்ஷுவை இங்க கூப்பிட்டுட்டு வா அப்படின்னார். வரும்பொழுது ஒரு சதுரங்க பலகையும் அதுல விளையாடுறதுக்கான காய்களையும் எடுத்துட்டு வா, அப்படியே நம்ம சீடர்கள் எல்லாரையும் இங்க வர சொல்லு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. சதுரங்க பலகையை கொண்டாந்து வச்சாங்க. அந்த பிக்ஷுவும் வந்து சேர்ந்தார். குரு முன்னாடி அடக்கமா நின்னார். குரு அவரை கிட்டத்துல கூப்பிட்டு கொஞ்ச நேரம் சதுரங்கம் ஆடணும்னார். அந்த பிக்ஷுவுக்கு சதுரங்கம்னா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் மறுப்பு எதுவும் சொல்லல. குரு சொன்னார், பிக்ஷுவே, நீர் என்னுடைய சீடர், என்னுடைய பேச்சை மறுக்காதவர், உம்முடைய அடக்கத்தையும் பணிவையும் நான் அறிவேன், எனக்காக உயிரையும் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறீங்க, இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது, நீங்க இந்த இளைஞனோட சதுரங்கம் ஆடணும், தோத்து போனா இந்த வாளால தலையை சீவிடுவேன், ஆனா இறந்தாலும் உமக்கு சொர்க்கம் நிச்சயம், நீங்கள் வெற்றி பெற்றுட்டா தோற்று போன இந்த இளைஞனின் தலையை சீவிடுவேன், சரி இப்போ நீங்க ஆட ஆரம்பிக்கலாம்னார். ஆட்டம் ஆரம்பமாச்சு. அந்த பிக்ஷு முகத்துல சலனமே இல்ல, சாவை பத்தி கவலைப்பட்டதாவே தெரியல, எதுவும் புரியலன்னாலும் குருவின் கட்டளைங்கிறதுனால ஏதோ ஒரு காயை நகர்த்திட்டு இருந்தார். சுத்தி இருந்த சீடர்கள் முகத்துல திகில், பயம், பாவம், நம்ம பிக்ஷு நிலைமை இப்படி ஆயிட்டுதே அப்படிங்கிற கவலை. குரு கையில பெரிய வாள் பளபளப்பா தயாரா இருக்குது. பிக்ஷு காயை நகர்த்துறது ஆரம்பத்திலேயே ஆச்சரியமா தெரிஞ்சாலும் அவருக்கு சதுரங்கம் பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறது இளைஞனுக்கு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு உற்சாகம் வந்துட்டது, சுறுசுறுப்பா காய்களை நகர்த்த ஆரம்பிச்சான்.
பிக்ஷு கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே வந்தார். சுத்தி இருக்கிற சீடர்கள் முகத்துல சொல்ல முடியாத வேதனை, இளைஞன் முகத்துல மகிழ்ச்சி. நிமிர்ந்து பார்த்தான் எதிரில இருந்த பிக்ஷுவை. அவர் முகத்தை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அந்த முகத்துலதான் எவ்வளவு சாந்தம், எவ்வளவு இனிமை, அவர் கண்கள்ல எவ்வளவு கருணை. இவர் சாகத்தான் வேணுமா? இளைஞன் யோசிக்க ஆரம்பிச்சான். நாம இறந்து போனா யாருக்கும் எந்த இழப்பும் இல்ல. வீணாகி போன தன்னுடைய வாழ்வும் சாவும் யாரையும் பாதிக்க போறதில்ல. ஆனா துறவியும் ஞானியுமான கருணை மிக்க இந்த பிக்ஷு இறந்தா அது எவ்வளவு பெரிய இழப்பு. அதுக்கு நாம காரணமா இருக்கிறதா அப்படின்னு நினைச்சு பார்த்தான் அந்த இளைஞன். உடனே கண்ணாமண்ணான்னு விளையாட ஆரம்பிச்சுட்டான். அதாவது தான் தோத்து போகணுங்கிறதுக்காகவே. ஆட்டத்தை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த குரு திடீர்னு சதுரங்க பலகையை கழுத்து தள்ளினார். காய்கள்லாம் செதறி போட்டுது, எல்லாரும் திகைச்சு போட்டாங்க. யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லைன்னு அறிவிக்கிறேன்னார் குரு. தம்பி, உன்னுடைய மன ஒருமைப்பாட்டை கவனிச்சேன். முழுமையா ஆட்டத்துல மூழ்கி போனதையும் பார்த்தேன். கடைசியில உயிர் தியாகம் பண்ண முடிவெடுத்து தாறுமாற ஆட ஆரம்பிச்சதையும் கவனிச்சேன். வாழ்க்கை என்னங்கறதும் எந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கைங்கிறதும் உனக்கு புரிஞ்சுட்டு. இப்ப இங்க அதை நீ கத்துக்கிட்ட. உன்னுடைய மனம் பக்குவ நிலையை அடைஞ்சுட்டுது. தியாகம் உன்னுடைய இதயத்துல குடி வந்துட்டுது. அது எங்க இருந்தாலும் நல்லதுதான். உனக்குள்ள இருந்துதான் அந்த தியாகம் வந்திருக்கு. அதை நீ வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்ட. நீ இனிமே கொஞ்ச காலம் இங்கேயே இருந்துட்டு போகலாம். உன்னுடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வா மாறும் அப்படின்னு சொல்லி அந்த குரு ஆசீர்வாதம் பண்ணார். இந்த காலத்திலயும் ஒருத்தர் அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். உடனே சதுரங்கம் ஆட ஆரம்பிச்சார். அப்புறம் சீட்டாட ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்த்த நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க சீட்டாட ஆரம்பிச்ச பிறகு வாழ்க்கை பயனுள்ளதா ஆச்சா அப்படின்னு கேட்டார். ஆச்சுன்னார் அவர். யாருக்கு? உங்களுக்கான்னு கேட்டார். இல்லைங்க, நான் யாரோட ஆடுனோ அவருக்கு வாழ்க்கை பயனுள்ளதா ஆச்சு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாராம். அதனால வாழ்க்கைங்கிறது ரொம்ப நுட்பமான ஒன்று. அந்த நுட்பமான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மனிதர்களுடைய கடமை. வீட்டில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும், பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான். பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான். பழங்களை பறித்தான், சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானான். அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான். அவனுக்கு கடமை லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது. படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது. அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்ல அவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான். மரம் அவனை பார்த்துது. மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உங்ககிட்ட ஏன் வரணும், உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லு வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னுது அந்த மரம். உடனே இவன் மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான். தன்னோட கிளை கொம்புகள் உடஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்பட்டுது. இவன் பழங்களை பொறுக்கிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை. பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலையேன்னு. பல வருஷம் கழித்து அவன் வந்தான். வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கொண்டுது அந்த மரம். நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னாவே. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னு மரம். கொஞ்ச நேரத்தில் மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டான். மறுபடியும் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாகி ரொம்ப கிழவனாக போட்டான். அதுக்கப்புறம் வந்தான், நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கொண்டுது அந்த மரம். அவன் வெட்டினான், படகு செஞ்சான், போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ அது தெரியாது. ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார்.
அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்கணும். எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்காடுறதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சிடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்றிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார், ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன், என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல, ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார், பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம், அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு வழக்கு. ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, அவர் வயலில் ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டுது, நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிட்டுது, இனிமேல் நான் என்ன செய்கிறது, நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. சேவகர்கள் போனாங்க, ஆளை கண்டுபிடிச்சாங்க, கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா விசாரணை பண்ணார், அப்புறம் விசாரித்து முடிச்சுவிட்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு, அந்த ஆட்டினால் ஏற்பட்ட இழப்பு சரியாக போட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினச்சா,
அப்பாக்கிட்ட சொன்னான். உடனே அந்த அரசர், சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல் அப்படின்னார். அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்கிறான். அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஆடுகள் போடுற குட்டிகள் பால் எரு எல்லாம் விவசாயம் எடுத்துக்க வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாராம். அதாவது தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் அவன் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டின்னா, அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம், அதில் நிறைய விஷப்பாம்புகள். எந்த இளைஞன் துணிச்சலாக அதில் நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும். அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. பரிசுலாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே. அதனால் யாரும் அதில் குதித்து நீஞ்சறதுக்கு முன் வரலை. இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதித்தான், நீந்தினா ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான் அந்த இளைஞன். தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறான். சரி உனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்குறார். வேண்டாங்கிறான். சரி அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னு கேட்குறார். அதுவும் வேணாங்கிறான். ஓ அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா. 1944 ஒரு நாள் முரார்ஜி தேசாய் எரவாடா சிறையில் இருந்தார். காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் வர்றார். முரார்ஜி தேசாய சிறை அதிகாரி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போறார். சிறை அதிகாரி ஒரு தகவலை சொல்றார். உங்க நண்பர் மங்கள்தாஸ் பக்வாசா அப்படிங்கிறவர் நாசிக் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவரை சிறையிலிருந்து பம்பாயில உள்ள ஹரிகிருஷ்ண தாஸ் மருத்துவமனைக்கு கொண்டுகிட்டு போயிருக்கிறாங்க. அவரு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கிறார். அதனால நீங்க வந்து பரோல்ல போய் பாத்துட்டு வாங்களே அப்படின்னார். நிபந்தனையோட போய் பாத்துட்டு வரலாம்னார். தியாக செம்மல்கள் பரோல்ல செல்றது இல்ல அப்படிங்கிற உறுதியோட தான் சிறைச்சாலைக்கு வருவாங்க. இப்படி இருக்கிறப்போ மொராஜி மட்டும் பரோல்ல போயிட்டு வர்றதுக்கு எப்படி சம்மதிப்பார்? உயிர் நண்பரின் உயிர் சலாடுது அப்படிங்கறத கேட்டதும் உடனே போய் பாக்கணும்னு ஆவல் தான். இருந்தாலும் வரன்முறையை மீறி போய் பாக்குறதுன்னா அது தேச பக்தியையே அவமானப்படுத்துறது மாதிரி ஆகும் அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். அதனால நான் வந்து பரோல்ல போகிறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டாராம். நண்பருடைய கடைசி ஆசைய நிறைவேற்றுறது உங்க கடமை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு சிறை அதிகாரி. கடமை தான், அதே சமயம் என்னுடைய கடமையை காப்பாத்துறதும் முக்கியமாச்சே அப்படின்னாரா இவர். அதுக்கப்புறம் அந்த அதிகாரி நிபந்தனை இல்லாமலே மொரார்ஜியை வந்து வெளியில அனுப்புறதுக்கு சம்மதிச்சாராம். அப்படி இருந்தும் மற்ற நண்பர்களை கலந்துகிட்டு தான் மொரார்ஜி வெளியில புறப்பட்டாராம். பம்பாய்க்கு போனார். படுகையில நண்பரை சந்திச்சார். அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தார். உடல்நிலை கவலை கிடம்னு தான் டாக்டர்களும் சொன்னாங்க. மங்கள்தாஸ், இனி எனக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு, நான் இறந்து விடுறதே மேலுன்னாராம். மொரார்ஜிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. மங்கள்தாஸ் இல்லத்துல இருந்த சமயத்துலதான் மொரார்ஜிய கைது பண்ணாங்களாம். அந்த அதிர்ச்சி தான் மங்கள்தாஸ ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுகிட்டார். இத பாருங்க, விடுதலை போராட்டத்துல ஈடுபடுறவங்களை கைது பண்றதும் சிறையில அடைக்கிறதும் சகஜம் தானே. அன்னைக்கு உங்க வீட்டுல இருந்தப்போ நான் கைது செய்யப்படலைன்னாலும் இன்னொரு இடத்துல நான் கைது செய்யப்பட்டுதான் இருப்பேன். அதனால அத பத்தி நீங்க ஏன் வேதனை படணும்? நீங்க தைரியமா உறுதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் மருந்தே சாப்பிடாம இருந்த மங்கள்தாச மருந்து சாப்பிட வச்சாராம். 2 நாள் அவர் பக்கத்திலே இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய டாக்டரை பார்த்து மங்கள்தாஸ் உடல் நலம் சம்பந்தமா விசாரிச்சார். இப்ப பரவாயில்ல, தேறி இருக்கிறார். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாசம் தான் அவர் உயிரோட இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார் டாக்டர். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? மங்கள்தாஸ் அதுக்கப்புறம் 25 வருஷம் சௌக்கியமா இருந்தாராம். இவர் 6 மாசம் தான் இருப்பாருன்னு சொன்ன அந்த டாக்டர் 6 மாசத்துல ஒரு எதிர்பாராத விபத்துல சிக்கி இறந்து போனாராம். 6 மாசம்னு டாக்டர் போட்ட கணக்கு சரிதான், ஆனா இடம் தான் மாறி போச்சு. ஒரு திருடன் ஒரு வீட்டுல போய் திருடணும்னு திட்டம் போட்டான். இருட்டினதும் போய் திருடணும்.
ஆனால் ராத்திரி ஆனால் வாசல் கதவை சாத்தி உள்பக்கம் தாழ்பால் போட்டுருவாங்களே, என்ன பண்ணுறது, எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது? இவன் யோசனை பண்ண ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, பகல் நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோம், அங்கே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவோம், இருட்டுற வரைக்கும் பேசாமல் இருப்போம். ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸாக போய் பீரோவை திறந்து இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான். அதே மாதிரி ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே அந்த வீட்டுக்காரன் இங்கேயே வெளியில் புறப்பட்டு போனான். வீட்டுக்கார அம்மா அடுப்பங்கரையில் என்னமோ சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. திருடம் பார்த்தான், இதுதான் சமயம்னு அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சிட்டான். எங்கே ஒழியலாம்னு பார்த்தான், வலது பக்கம் ஒரு ரூம் இருந்தது, அங்கே போனான். அங்கே ஒரு படுக்கை அறை, அங்கே ஒரு பெரிய கட்டில் இருந்தது, அதுக்கு அடியில் போய் பதுங்கிட்டான். இருட்டினது நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான். ரொம்ப நேரம் கழித்து வெளியில் போயிருந்த வீட்டுக்காரன் திரும்பி வந்தான், சாப்பிட்டான், லைட்டை நிறுத்தி விட்டு படுத்துட்டான். அந்த அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க. நடு ராத்திரி விடிவிளக்கு லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரன் லேசாக கண்ணை முடித்தான். கட்டிலுக்கு நேராக எதிரில் ஒரு கண்ணாடி, அதில் பார்க்குறான் கட்டிலுக்கு கீழே ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் திருடன் திருடன்னு சத்தம் போடல, யோசனை பண்ணான். மேஜையில் இருக்கிற கத்தி எடுத்து கையில் வச்சுக்குவோமா அப்படின்னு யோசனை பண்ணேன். இந்த சந்தர்ப்பத்தில் கத்தியை உபயோகப்படுத்துறதை விட புத்தியை உபயோகப்படுத்துறது தான் சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சான். உடனே அது பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணான் தெரியுமா, எதையும் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய மனைவிக்கிட்ட பேச ஆரம்பித்தான். மனைவியும் புத்திசாலி, அதனால் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவன் கேட்டான், இந்த பாரு, நமக்கு வந்து குழந்தை பிறந்தா அதுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் ஏகாம்பரம், பொம்பளை பிள்ளையா இருந்தால் பங்கஜவல்லி, இதுதான் அவங்க மாமனார் மாமியார் பேர், அதான் வைக்கணும் அப்படின்னாங்க அந்த அம்மா. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிவிட்டேன், கிருஷ்ணமூர்த்தின்னு கத்தினா அவன், இல்லை ஏகாம்பரம் பங்கஜவல்லின்றது இந்த அம்மா. வாதம் முத்தி போச்சு, கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா அவன், ஏகாம்பரம் பங்கஜவல்லி ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னு இவங்க கத்துறாங்க, ஒரே சத்தமாக போச்சு. இதை கேட்டதும் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எடுத்த வீட்டில் இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு ஓடி வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தட தடன்னு. இவன் சாவகாசமாக எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தான். என்னங்க இந்த ராத்திரி வேலையில் எங்களையெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாருன்னா, பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி, எடுத்த வீட்டு ஏகாம்பரம் பங்கஜவல்லி எல்லாரும். அடனே உங்களை கூப்பிடலீங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்பந்தமாக எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுது, அதுதான் விஷயம். வேணும்னா இதை கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானே ஒருத்தன், அவனை கூட கேட்டு பாருங்க, அவன் தான் இதுக்கு சாட்சி அப்படிங்கிறான் அந்த ஆள். உடனே எல்லாரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு திருடனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்களாம். நெருக்கடியான நேரங்களில் பதறாமல் புத்திசாலித்தனமாக செயல்படணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. புத்திசாலித்தனமாக செயல்படுற ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எல்லாரும் ராத்திரியான வீட்டை உள்பக்கமாக பூட்டி விட்டு தானே படுப்பாங்க, ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வெளிப்பக்கமாக ஒரு பூட்டு போட்டு பூட்டி விடுவாங்க. எழுத்த வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி தினமும் இப்படி பூட்டி விட சொல்றது பழக்கம். ஏங்க அப்படி செய்கிறீங்க, திருடன் சுலபமாக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, சுலபமாக வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, இவருக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்காரரை காட்டினாங்க. பக்கத்து வீடுகள் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டை பூட்டி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு வயதான குரு சாய்வு நாற்காலியில உட்கார்ந்திருந்தார். ஒரு ஆள் அவரை தேடிட்டு வந்தான். வந்து அவர் முன்னாடி நின்னான். ஐயா, நான் உங்களுக்கு சீடனா ஆயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அந்த குரு நிமிந்து பார்த்தார். இதை பாருப்பா, அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அப்படியா சொல்றீங்க அப்படின்னா. ஆமா, நீ ஒரு சீடனா ஆகணும்னா உன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டுடணும், தியானத்துல முழுமையா ஈடுபடணும், இது மாதிரி இன்னும் பல காரியங்களை ஒழுங்கா செய்யணும், ஒரு ஈடுபாட்டோட செய்யணும். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும், அப்படி உன்னால முடியுமா அப்படின்னார். வந்தவன் யோசிக்க ஆரம்பிச்சான். சீடனாகிறதுலேயும் இவ்வளவு சிரமம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. யோசிச்சுக்கிட்டே அந்த குருவை பார்த்தான். அவர் சாயு நாற்காலியில் இருந்த நிலைமைய பார்த்தான். சரிங்க சுவாமி, சீடனாகிறது இவ்வளவு கஷ்டம்னா அது வேணாம், அதுக்கு பதிலாக உங்களை மாதிரி ஒரு குருவா ஆயிடுறேனே அப்படின்னா. குரு சிரிச்சார். நீ சொல்றது சரிதான், குருவாகிறது சுலபமான வேலை தான் அப்படின்னார். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கஷ்டப்படாம குருவாயிடலாம் போல இருக்குதே அப்படின்னு கணக்கு போட்டான். பிறகு அந்த குரு சொன்னார், நீ குருவாயிட்டா பல சீடர்களுக்கு தலைவனாக ஆகணும், அவங்கள வழி நடத்தி செல்லணும், அது கஷ்டமாச்சே, ஏன்னா பல பேர் கோபப்படுறவங்களா இருப்பாங்க, சில சமயம் சண்டை கூட போட்டுக்குவாங்க, சொல்றதை கேட்க மாட்டாங்க, பணிவு இருக்காது,
இப்படிப்பட்டவங்களையெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சே என்னார். என்ன சுவாமி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க குருவாகிறது சுலபம்னு அப்படின்னா. ஆமாம், அது சரிதான். இப்போ என்னையே பாரு, நான் எவ்வளோ ஓய்வாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று, ஒருத்தன் பல சீடர்களை வந்து வழி நடத்தி செல்லணும், அல்லது ஒரு சீடன் ஆயிடணும், இப்படி ரெண்டில் ஒன்று ஆனால் தான் நல்லது அப்படின்னார் அவர். அவன் இப்போ ரொம்ப குழம்பி போட்டான். என்ன மாற்றி மாற்றி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாரேன்னு. சுவாமி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரெண்டுமே கஷ்டமான காரியமாக தான் தோணுது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. அதனால் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த குரு சொன்னார், நீ பல சீடர்களின் தொல்லைகளுக்கு ஆளாகிறத விட நீயே முதல்ல சீடனாகி தொல்லைப்படுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அப்போ நீ உன்னுடைய பிரச்சனையை மட்டும்தான் கவனிக்க வேண்டியிருக்கும். குரு ஆகிட்டீங்கன்னா பல பேருடைய பிரச்சனையில் தலையிட வேண்டியிருக்கும் அப்படின்னார். ஒரு உண்மையான குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவுங்கிறது ரொம்ப பயன் கருதாத ஒரு அன்பு கலப்பு. ரெண்டு இயற்கையான முழுமை நெருங்கி வந்து ஒன்றோட ஒன்று கலக்கிறது. நீங்கள் கேள்வி கேட்டால் எப்படி அது முழுமை இருக்க முடியும்? அதில் முழுமைங்கிறது ஒரு அமைதியான நிலை. இந்த காலத்து குரு சீடர்கள்லாம் வேற மாதிரி. ஒரு குரு தன் சீடன்கிட்ட சொன்னார், இந்த பாருப்பா, நீ இந்த உலகத்தில் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன், பன்றி மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லை அப்படின்னார். அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னு நானா சீடன் என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு குரு. உங்களை மாதிரியே ஒரு குருவாயிடுறேனே அப்படின்னு நானா அந்த சீடன். பத்திரிகையில் வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. அதாவது அதை நேரடியாக சொன்னால் வானொலியில் அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை. அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும்பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்போ அந்த விசாரணை கமிஷன் அது இது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியிலேருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போகிறாங்கன்னு பத்திரிகையில் அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்று ஒரு தகவல்னு சொல்லி. என்னன்னா, ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டான். நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்தாள், இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான். டெல்லியிலேருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளை, எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். ஏய், பந்தயம் கட்டியே எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்கள் நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில் சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் ஆனேன் அப்படின்னா, நாங்கள் நம்ப முடியாதுன்றிருக்கான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா, உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றிருக்கான் விசாரிக்க வந்தவன்ட்டிய. என்னடா பந்தியம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளோ பந்தியம். விசாரிக்க வந்தவன் 100 ரூபா எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பலிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பலிங்கு கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சு விட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபா விட்டுட்டு நிற்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தான், ஏ இவன்ட்டு என்னடா பேச்சு கொடுக்காதான், நம்ம பணம் தான் அங்கே போயிட்டுருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அது நீ ஒழுங்காக சொல்கிறேன், எப்படா பணம் சேர்த்தேன் சார், நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா, உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் ஆளை, வேண்டான்றான். இல்லை சார், அவர் ஏமாந்தது பொய் கண்ணு, பலிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பலிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால் கடிக்கிறேன் அப்படின்னா, அவன் 100 ரூபா எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கேட்டான், தனியாக அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதே விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏ இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கான், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியாக இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டாக எண்ணி பார்த்து, கரெக்டாக இருக்குப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில் பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரித்து பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துட்டுது. இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகவாடா நீங்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆஃபீஸில் இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா, 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூமில் வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்தி விட்டு ஒரு தலைமை அதிகாரி, 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஏய் ஒழுங்காக சொல்லு, எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன், அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவன், சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான், இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா, நானா அவர்கிட்ட போய்
வேணாண்டா என்னால் ஏமாற்றி விட்டேன். இல்லை சார், அவங்க ஏமாந்தது என் உடம்ப பற்றின ரகசியம். என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல்சட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கட்டுறப்பந்தே உங்கள் உடம்ப பற்றின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம்? முதுகில் உங்கள் முதுகில் ஒரு அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உண்டா இல்லையாண்ணா? இல்லைன்னு தெரியும் அவருக்கு. இல்லைடாண்ணா, நேற்று வரைக்கும் இல்லை சார், இப்போ இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்துட்டான், இங்கேருந்து போனவன். உடனே 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் எதுவும் ஆரம்பித்தானே, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்றான். ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். ஏ 30 பேர்கிட்டையும் என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியே சட்டையை கேட்டால் வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன். போயிட்டு 30 ரூபா எனக்கு 2900 ரூபா லாபம். அவர் பார்த்தார், அதிர்ச்சி ஆகிட்டார் தலைமை சார், நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையாக பக்கத்து ரூமில் விட்டுவாங்க. இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பித்தார், தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்கள் யாராவது போகிறதுனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்குது போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்கே போனால் நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துடுது அப்படின்னு சொன்னாருன்னு இதை இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமாக சொன்னால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதில் என்ன என்னுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்போ இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்னேன் அந்த இன்னொரு தகவல், காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறது எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவர் இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில் சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறாரு மேடையில் பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்போதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பத்தி தான் தெரியாம அவரே எப்படி சொல்ல, அதுதான் சிரிப்புக்கு உள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம். அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த வந்து அந்த அமைச்சர் இப்ப இல்ல, உயிரோட எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தேன். கிராமத்துல ஒருத்தன் வந்து தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடிச்சதும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதையெல்லாம் அடுத்தவன் கண்ணில் படுறது மாதிரி போட்டுறாதப்பா, ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான். இவன் எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துட்டு போயிட போறான் அப்படின்னார் அவர். வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி மண் முடி நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்லை, அழுக்கு துணி வேறு மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா, அதனால அதுக்குள்ள உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பியிருப்பாங்க. அதனால மனுஷங்கிட்ட இருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்னைக்கு மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக்குனா அது சம்பந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினைப்பு, அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்னைக்கு நகம் முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாக்கி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணிச்சு அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனால தான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டு தான், அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்னைக்கு ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. ஃபிசி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களோ தெரியுமா, இது மாதிரி மாந்திரீகம் செய்வினை பில்லி சூன்யம் இதெல்லாம் தங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டை சுற்றி அகழி வெட்டி அதில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோட விதைய தண்ணீர்லேயோ அல்லது ஆற்றுலேயோ போட்டுருவாங்களாம், வெளியில் போட்டுவிட்டா அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம்.
இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே நகம் முடி காலடி மண் மனித உருவ பொம்மை இதை தான் மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பில்லி சூனியம் செய்வினை இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? நகமோ முடியோ எதையும் செய்யறதில்ல, சம்பந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்கு பாருங்க, அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேற விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதில் வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள் மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது, இருந்தாலும் ஏமாந்து போகிறவங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டு தான், ஏன்ப்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிற பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாராம். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை. ஒரு ராஜா இருந்தார், அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார், பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார், அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது, கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செலவு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது. யோசனை பண்ணாங்க, இதை பாருப்பா என்கிட்ட என்ன இருக்குது, இதை இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துகிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க, ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக அந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவுல வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார், இறைவா உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் அந்த கிழவி அப்படின்னு எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்திலையும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான், நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை,
கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஒன்னா இவன், இந்த சாமி சிலையை நீ திருடிட்டு போகாம இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம். அவர் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் விரல்ல நகமே இருக்காது, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் அவரே கடிச்சு துப்பிடுவார், அப்படி ஒரு பழக்கம். சின்ன குழந்தைகள் வந்து நகம் கடிக்குது, விரல் சூப்புது, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குழந்தைகள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு வித பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி, அல்லது தான் வந்து சரியாக கவனிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அது அப்படிங்கிறாங்க டாக்டர்கள். சில இடங்களில் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே பெரியவர்கள் கவனம் வந்து முதல் குழந்தைகிட்டே இருந்து கொஞ்சம் விலகி இரண்டாவது குழந்தைகிட்ட போயிடும். அந்த சமயத்தில் முதல் குழந்தைக்கு இந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டா. சில குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, குழந்தை வந்து ரொம்ப நேரத்துக்கு பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், குழந்தை ஒரு பாதுகாப்பின்மையை உணர ஆரம்பிக்கும், இந்த பழக்கம் வந்துடும். அதனால் ஒரு குழந்தைக்கு தான் வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்பு வராமல் பார்த்துக்கணும். வளர்ந்த குழந்தைகளும் நகை கடிக்கும், வயசானவங்ககிட்டையும் இந்த பழக்கம் இருக்கும். இது வந்து ஒரு மனச்சிதைவின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க மனநல நிபுணர்கள். அம்மா அப்பா திட்டினாலும் சரி அல்லது ஆசிரியர் திட்டினாலும் சரி இந்த பழக்கம் வந்துடும். நாம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வர்ற சமயம் நகை கடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதை அடைய முடியல. இப்படி ஒரு ஏக்கம் வர்ற சமயத்திலையும் சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய அதிகாரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர், அவர் டென்ஷன் ஆகிட்டாருன்னா உடனே அறைக்கு அதை சாத்தி விடுவாங்களாம், அவரே சாத்தி வாராம். அப்படி சாத்திக்கிட்டு உள்ளே எதையாவது வெறிச்சு பார்த்துக்கிட்டே நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாராம். இந்த பழக்கம் உலகம் பூரா உண்டு. நகம் கடிக்கிறவங்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு லண்டனில் உள்ள அழகியல் நிறுவன நிபுணர்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்குறாங்க, சில ஆய்வுகள் பண்ணி பார்த்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சாங்க, அவங்களையெல்லாம் மூணு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பிரிவுகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற நினப்பு வர்றப்போவெல்லாம் டைரி எழுத ஆரம்பிச்சுருங்க அப்படின்னாங்களாம். இன்னொரு பிரிவுகிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வர்றப்போவெல்லாம் உங்கள் நகத்துக்கு வண்ணம் பூச ஆரம்பிச்சிருங்க, அழகுபடுத்த ஆரம்பிச்சிருங்க, நெயில் பாலிஷ் போடுறாங்களே அது மாதிரி, அப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. மூணாவது குழுவினர்கிட்ட உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் விரல்களை வந்து இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு வேற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி மூணு வித முயற்சி பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, மூணாவது குழு செஞ்சதில் நல்ல பலன் கிடைச்சதான். அதாவது நகம் தெரியாதபடிக்கு விரலை இறுக மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் மாறுதான். அப்படி இருந்தவங்கக்கிட்ட அந்த நகம் கடிக்கிற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போச்சான். அதனால் நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பழக்கம். அதனால் அவர் விரலில் எப்பவும் நகை இருக்கிறது இல்லை, விரல் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். அவருக்கு திடீர்னு உடம்புல அரிப்பு, சொரிஞ்சிக்க முடியல, அரிப்பு நிற்கல, ஒரு வாரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டார். கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட ஒன்றார், அவர் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மாத்திரை கொடுத்து வேலைக்கு ஒன்று சாப்பிடு அப்படின்னாராம். இந்த மாத்திரை எதுக்கு டாக்டர், அரிப்பு நிற்கிறதுக்கா அப்படின்னாராம். இல்லை இல்லை, நகம் வளர்றதுக்காக அப்படின்னாராம் இந்த டாக்டர்.